ஜெம் பக்தி டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். சுக்லாம்பரம் விஷ்ணு சசிவனம் சதுர்போஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ விக்னவ சாந்தியே குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவ மகேஸ்வரஹ குரு சாஷாத் பரபிரம தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ சரஸ்வதி நமசிபியம் மரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திபௌதவே சதா. இன்று நாள் அதாவது செவ்வாய்க்கிழமை சோபகிருது வருடம் புரட்டாசி மாதம் 9ஆம் தேதிங்க. இன்று ஆங்கில தேதி என்று பார்க்கும்பொழுது செப்டம்பர் மாதம் 26, 2023. இன்று அதாவது பிற்பகல் 3 மணி முதல் 4:40 வந்து பார்த்தீங்கன்னா அதாவது 3 to 4.5 ராகு காலங்க. மற்றும் இன்று காலையில் 9 மணி முதல் 10:30 பார்த்தீங்கன்னா யமகண்டம். இன்று காலை அதாவது காலையில் ஒரு 7:30 to 8:30 நல்ல நேரம். பின்பு அதுக்கப்புறம் மாலையில் 4:45 to 5:45 நல்ல நேரங்க. இன்று யாருக்கு சந்திராசிரமம் என்று பார்க்கும் பொழுது புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராசிரமம். பொதுவாகவே ராகு காலம் யமகண்டம் இந்த நேரத்தில் சுப காரியங்களை செய்வதை தவிர்ப்பது மிக உத்தமம். இன்று வந்து பார்த்தீங்கன்னா கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது மேஷ ராசியில் யாருக்காருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் மற்றும் ராகு பகவான் சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார்கள். கடகத்தில் சுக்கர பகவானும் அதாவது சிம்மத்தில் புதனும் கன்னியில் செவ்வாய் மற்றும் சூரிய பகவானும் சஞ்சரிக்கின்றார்கள். துலாமில் யாருன்னு பார்த்தீங்கன்னா கேது பகவானும் மற்றும் இன்று சந்திரன் வந்து எங்கன்னா மகர ராசியில் சஞ்சரிக்கிறார்கள். மற்றும் அதாவது கும்பராசியில் யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் வக்ரகதியுடன் சஞ்சரிக்கின்றார்கள். இன்று நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஜோதிட துளிகள் என்ற வரிசையிலேயே என்ன இதுன்னு பார்த்தீங்க, அதாவது இன்றைக்கி நம்ம வந்து பார்க்கக்கூடிய விஷயம் வந்து குரு மங்கள யோகம்ன்ற ஒரு விஷயந்தான். ஸோ குரு மங்கள யோகம்னா என்ன? குருவும் செவ்வாயும் இணைந்து ஒரு ஜாதகத்தில் யோகம் என்றாலே இணைதல் என்று பெயர். அப்படின்பொழுது இரண்டு கிரகங்கள் இணையும் பொழுது ஒரு யோகம் உண்டாகிறது. ஆகையால் இந்த குருவும் செவ்வாயும் இணைவதால் உங்களுக்கு குரு மங்கள யோகம்னு வருது. இந்த யோகத்தினால என்ன மாதிரி விஷயம்னா வீடு வாகனம் இடம் இதெல்லாமே வந்து யார் யாருக்கு இந்த குருமங்கள யோகம் இருக்கிறதோ அவர்களுக்கு சொந்த வீடு நிச்சயமாக இருக்கும் சொல்லலாம். அவர்களுக்கு இந்த வீடு பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் சொல்லலாம். லேண்ட் என்று சொல்லக்கூடிய பூமிக்கு அதிபதியான அதிபதி என்று சொல்லுவாங்க இல்லையா, அந்த அளவிற்கு அவங்களுக்கு இடம் நிறையாகவே கிடைக்கக்கூடிய ஒரு சூழலும் அவர்களுக்கு உண்டு. மற்றும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த வாடகை பணம்லாம் வரும் இல்லையா, அதெல்லாம் இந்த யோகம் இருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு சொந்த வீடு கட்டி அல்லது காம்ப்ளெக்ஸ் கட்டி அவங்களுக்கு வந்து நிறைய ரெண்டல் சென்ட்ரம்ஸ் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த குரு மங்கள யோகத்தினால என்ன வேறு விசேஷங்கள் அப்படின்னா, இந்த இன்ஸ்பெக்டர் ஐபிஎஸ் இவங்கெலாம் இருக்காங்க, அந்த ஒரு கேட் அதாவது ஒரு கேப்டன் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி அவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். ஒரு தலைமை பண்புக்கு உரிய அனைத்து விஷயமும் அவர்களுக்கு கிடைக்குங்க. மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குருமங்கள யோகம் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பராக்கிரமமான ஒரு உடல் இருக்கும் அவங்களுக்கு. இவ்வாறு சொல்லிக்கொண்டே போகலாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ராசி மகளை பார்க்கலாம் வாங்க. மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது உங்கள் ராசி அதிபதி உங்களுக்கு தெரியும், அதாவது செவ்வாய் பகவான் தாங்க. இவ்வாறு மேஷராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு குறிக்கோளுடன் தாங்க நீங்களாம் செயல்படுவீங்க. ஒரு வேலை முடிக்கிற வரைக்கும் தூங்கவே மாட்டீங்கன்ற அளவுக்கு ரொம்ப அருமையாக அதே சிந்தனையில் இருக்கக்கூடிய ஒரு நபர் என்றால் அது உங்களுக்கு தான் பொருந்தும். இன்று இந்த தினப்பிரனில் பார்க்கும் பொழுது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த அரசு உத்தியோகம் இருக்கு இல்லையா, அவங்களுக்கெல்லாம் ரொம்ப உத்தியோகஸ்தர்களுக்கு இடமாற்றங்கள் மற்றும் அந்த இதில் பதவி உயர்வு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசு உத்தியோகத்துக்காக காத்திருப்பவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல செய்திகள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லலாம். உங்களுடைய கலத்திரஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது சுக்கர பகவான். அவரும் கேந்திரஸ்தானம் பெற்றிருக்கிறார். நிச்சயமாக கணவன் மனைவி உறவில் நல்லதொரு புரிதல் உண்டாகும், பிரிவினைக்கு இடமில்லை என்றும் சொல்லலாம். இன்னும் நிறையா சொல்லிகிட்டே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி இருக்கு இல்லையா, உங்கள் ராசி அதிபதியும் செவ்வாய் பகவான் ஆகின்றார். அவர் வந்து அருமையான இடத்துல அதாவது விஜயஸ்தானத்தில் இருக்கிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு அது ரொம்ப சப்போர்ட்டாக இருந்து நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அது அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக முடிவதற்கும் அல்லது உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் அதனை வந்து சமாளிப்பதற்கும் இன்று வழிவகை செய்கிறார். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் முருகப்பெருமானை மனதார நினையுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் சிவப்பு மற்றும் வெள்ளை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 3. இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்கள் ராசி அதிபதி யாருன்னா சுக்கர பகவான். அவர் வந்து எங்கே இருக்கார் அப்படின்னு பார்க்குறச்ச
மூன்றாவது இடம் என்று சொல்லக்கூடிய உபஜெய ஸ்தானத்தில் இருக்காருங்க. இதன் காரணமாக கைவினை பொருட்கள் விற்கிறாங்க இல்லையா, ஹேண்ட்கிராஃப்ட்ஸ், அந்த ஹேண்ட்கிராஃப்ட்ஸ் பண்ணுறவங்க மற்றும் வந்து இந்த கையாளனா இப்போ டைலர்ஸ் சொல்லலாம், ஓவியம் வரைபவர்கள் சொல்லலாம், அப்புறம் வந்து இப்போ யாரெல்லாம் இந்த கைத்தொழிலில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் ரொம்ப அருமையான ஒரு காலகட்டம் சொல்லலாம். மற்றும் இன்று வந்து உங்களுக்கு வங்கி கடன் கிடைப்பதற்கும் சாத்திய குழுக்கள் உண்டு. இன்று குழு அதாவது சுய உதவி குழுக்கள் வைக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் நல்லதொரு தருணமாக இருக்கிறது. தாங்கள் நினைத்த சில கோரிக்கைகள் இன்று நிறைவேறக்கூடிய ஒரு சூழலம் இன்று உண்டாகுதுங்க. இன்றைய நாளில் வந்து நீங்கள் என்ன செய்யலாம், எந்த கடவுளை வழங்கலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது மகாலட்சுமி தாயாரை மனதார தியானியுங்கள், நல்லதையே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் மற்றும் இளம் சிவப்புங்க என்று சொல்லக்கூடிய ரோஸ் நிறம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 6. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கறச்ச உங்கள் ராசி அதிபதி பார்த்தீங்கன்னா புதன் பகவான் ஆகின்றார். புதன் வந்து உங்களுக்கு இன்னைக்கு எங்கே இருக்காருன்னா உபஜய ஸ்தானத்தில் தாங்க இருக்காரு. தனஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய பேச்சில் ஒரு வசீகரமும் யாராக இருந்தாலும் அவர்களை கன்வின்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சமாதானத்தன்மையும் உங்களுக்கு இருக்குங்க. இதன் காரணமாக உங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சரி அல்லது வியாபாரம் எதுவா எந்த ஒரு விஷயத்துலையும் உங்களுக்கு வாடிக்கையாளரிடம் அழகாக பேசி இனிமையாக பேசி அதிகமான விற்பனைகளை அதிகரிக்க செய்யக்கூடிய ஒரு செயல்திறனும் உங்களுக்கு உண்டுங்க. இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் யார் என்று பார்க்கும்பொழுது பெருமாளை மனதார தியானியங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் வெள்ளை மற்றும் பச்சை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 3. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கும்பொழுது உங்கள் ராசி அதிபதி சந்திர பகவான் அவர் ரொம்ப விசேஷமாக பயணித்து கொண்டிருக்கின்றார். எப்படி பயணிக்கிறார் அப்படின்னு பார்க்கும்பொழுது அதாவது சந்திரன் இருக்கிற ஸ்தானம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அஷ்டம ஸ்தானத்தில் அதாவது 7வது இடத்துலேருந்து 8வது இடத்துக்கும் இன்று செல்லக்கூடிய ஒரு தினமாகவும் இருக்குது. இதன் காரணமாக வந்து பூரணபூச நட்சத்திரக்காரங்க ரொம்ப கவனமாகவே இருக்கணுங்க. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்தாஷமம் வருவதற்கு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக யார்ட்டையும் வாக்குவாதங்கள் செய்யாதீங்க. பயணங்கள் மேற்கொள்வதை தவிர்ப்பது மிக உத்தமம். அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு நீண்ட தூர பயணங்கள் சென்றால் கூட அது வந்து உங்களுக்கு தோல்வி அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறனால இன்று எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க, எந்த பயணமும் மேற்கொள்ளாதீர்கள். இறைவனை மற்றும் தியானியுங்கள். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அம்மனை வந்து வழிபடுவது மிக உத்தமம். உங்களுக்கு அச்சம் தரக்கூடிய நிறங்கள் வெள்ளை மற்றும் மஞ்சள். உங்களுக்கு அச்சம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 8. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறச்ச உங்கள் ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் ஆகிறார். சூரியன் எங்கே இருக்கிறா அப்படின்னு பார்க்குறச்ச அவர் வந்து உங்களுடைய தனஸ்தானத்தில் இருக்கிறனால நிச்சயமாக தாங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் தங்களுக்கு ஒரு சாதகமான பலனை தருவது உறுதி என்று சொல்லலாம். அந்த விதத்திலே உங்களுக்கு இன்று நீங்கள் வந்து ஒரு புதிய முயற்சிகளை ஆரம்பிக்கணும் அல்லது புதிய அது பார்ட் டைம் ஜாபு அது ட்ரை பண்ணுறவங்களுக்கு அல்லது வந்து வேலையே இல்லாதவங்களுக்கு கூட இன்றைக்கி வந்து நீங்கள் முயற்சித்தீர்கள் என்றால் அதுக்குண்டான சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்குது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெளியிடங்களுக்கு சென்று வருவது மற்றும் அதன் காரணமாக பல தொடர்புகள் உங்களுக்கு கிடைப்பது இவ்வாறான பல விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்குங்க. இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் யார் என்று பார்த்தீங்கன்னா சிவபெருமானை மனதார தியானியங்கள், நல்லதையே நடக்கும். உங்களுக்கு அச்சம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 9. இன்று உங்களுக்கு அச்சம் தரக்கூடிய நிறங்கள் ஆரஞ்சு மற்றும் வெள்ளை. இந்த நாள் இனிய நாளாக அமையுங்க. கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கும்பொழுது உங்கள் ராசி அதிபதி புதன் ஆகின்றார். இன்று செவ்வாய் மற்றும் சூரிய பகவான் உங்கள் ராசியிலேயே சந்திருக்கின்றார். உங்களுடைய கலத்திர ஸ்தானத்தில் யாருக்கார் பார்த்தீங்கன்னா அந்த அதிபதி குரு பகவான் அஷ்டம ஸ்தானத்தில் வீற்றிருக்கின்றார். இதன் காரணமாக உங்களுக்கு இன்சூரன்ஸு எங்கேயோ என்றைக்கோ போட்ட பணம் வந்து ஒரு தொகை கிடைக்கிறது அல்லது வந்து ஒரு பெரிய டெபாசிட் இன்றைக்கி நீங்கள் போய் பண்ணுறது இது மாதிரி விஷயங்கள்லாம் வங்கிகள் போயிட்டு செயல்படக்கூடிய ஒரு தினமாகவும் இருக்குது. இன்னும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா வியாபாரம் நிமித்தமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வது மற்றும் வெளியூர்லேருந்து சில லாட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து இங்கே விற்கக்கூடிய ஒரு விஷயமும் இது மாதிரி பல விதமான செயல்பாடுகள் உங்களுக்கு ஏற்படும். இன்றைய தினத்தை நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் பெருமாளை வணங்குவது மிக உத்தமம் என்று சொல்லலாம். உங்களுக்கு அச்சம் தரக்கூடிய நிறங்கள் அதாவது பார்த்திங்கன்னா பச்சை மற்றும் வெள்ளை. உங்களுக்கு அச்சம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 5. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள்.
துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது, உங்கள் ராசி அதிபதி பார்த்தீங்கன்னா சுக்கர பகவானுங்க. அவர் வந்து கேந்திர ஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம் என்று சொல்லலாம். இன்று உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் விரயஸ்தானத்தில் இருந்தாலுமே உங்களுக்கு பல விதமான நன்மைகள் நிச்சயமாக தருவார் என்று சொல்லலாம். என்ன மாதிரியான நன்மைகள் அப்படின்னு பார்க்குறச்ச, இந்த மறைமுகமாக படிக்க, அதாவது இந்த பிஹெச்டிலாம் படிக்கிறாங்க இல்லையா, ஆராய்ச்சி படிப்புகள் மற்றும் மேல் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து இந்த இன்றைக்கி ரிஜிஸ்டர் பண்ணுறது மற்றும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய முயற்சிகள்லாம் உங்களுக்கு அருமையாகவே கிடைக்கும்னு சொல்லலாம். அப்புறம் இந்த ஏற்றுமதி இறக்குமதி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து அருமையாகவே அமையும்னு சொல்லலாம். இன்றைக்கி வந்து அதிகமான ஆர்டர்களும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டுங்க. நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அம்மனை வழிபடுவது மிக உத்தமம். உங்களுக்கு அரிசி தரக்கூடிய நிறங்கள் வெள்ளை மற்றும் மஞ்சள். உங்களுக்கு அரிசி தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 9. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். விருச்சிகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும்னு பார்க்கும்பொழுது, உங்கள் ராசிநாதன் அதாவது யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான். இன்று உங்களுக்கு சந்திரன் ரொம்ப அருமையான ஸ்தானத்தில் இருக்காங்க. இதன் காரணமாக நிச்சயமாக உங்களுக்கு பண வரவில் பஞ்சமில்லை என்பதற்காக இன்னைக்கு ஒவ்வொரு காரியமும் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு பலிதமாகக்கூடிய ஒரு சூழல் உண்டுங்க. இது மட்டுமா அப்படின்னு பார்க்குறச்ச, உங்களுடைய ராசிக்கு அதாவது உங்களுடைய காலத்தில் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் வந்து பாக்கிய ஸ்தானத்தில் இருக்கிறனால திரும்பவும் ஆகாத விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு வரன் கிடைப்பதற்கும் இன்று வாய்ப்புகள் உண்டு. அதுக்குண்டான முயற்சிகளை இன்று ஏற்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் முருகப்பெருமானை மனதார தியானியுங்கள். உங்களுக்கு அச்சம் தரக்கூடிய நிறங்கள் சிவப்பு மற்றும் வெள்ளை. உங்களுக்கு அச்சம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 8. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கும்பொழுது, உங்கள் ராசிநாதன் யார் பார்த்தீங்கன்னா அதாவது உங்களுடைய குரு பகவான், அவர் வந்து பஞ்சமஸ்தானத்தில் இருக்கார். இதன் காரணமாக என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு பார்க்கறச்ச, குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்து நல்ல ஒரு அனுகூலமான செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும். அதே மாதிரி குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு மற்றும் குழந்தை இருப்பவர்களுக்கு அவர்களால் உங்களுக்கு நல்ல ஆதாயம் நல்ல ஒரு விஷயமும் உங்களுக்கு கிடைக்கும். இன்று உங்களுடைய கலத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவானாகிறார். அவர் வந்து இங்கே இருக்கார் அப்படின்னு பார்க்கறதுனா அவர் பாக்கியஸ்தானத்தில் இருக்க நல்ல விசேஷம் சொல்லலாம். இதன் காரணமாக உங்களுடைய மனைவி வீட்டார் வழியிலும் உங்களுக்கு நன்மைகள் நிச்சயமாக கிடைக்கும். தனவரவுக்கு சாத்தியம் உண்டு என்ற வகையில் இன்றைய தினம் மிக சிறப்பாகவே அமையுதுங்க. இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அதாவது போகர் சித்தரை மனதார தியானியுங்கள். நல்லதே நடக்கும். உங்களுக்கு அச்சம் தரக்கூடிய நிறங்கள் மஞ்சள் மற்றும் சிவப்பு. உங்களுக்கு அச்சம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 9. இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கும்பொழுது, உங்கள் ராசிநாதன் சனி பகவான் ஆகின்றார். சனி பகவான் எங்கே இருக்கிறார் என்று பார்க்கும்பொழுது, அதாவது தனஸ்தானத்தில் அது அதிபதி இருக்கு இல்லையா, அந்த அதிபதியோ அவரே தான் அவர் ஆட்சி புறம் பெறுவதனால இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இரும்பு சம்பந்தப்பட்ட தொழிலில் முன்னேற்றங்கள் நிச்சயமாக உண்டு. கருப்பு நிறம் என்று சொல்லக்கூடிய தொழில்கள் பக்கம் இந்த டோனர் சொல்லலாம், அப்புறம் வந்து பிளாக் கலர்னும் போது ஜெராக்ஸ் பிரிண்டடு, இந்த இவங்களுக்கெல்லாம் ரொம்ப அருமையான ஒரு காலகட்டம் சொல்லலாம். ஈவன் அட்வகேட்ஸ் கூட ரொம்ப சிறப்பான ஒரு சாதகமான ஒரு சூழல் இன்று அமையுதுங்க. இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் யார் என்று பார்க்கும்பொழுது, அதாவது ஐயனாரை வணங்குவது மிக உத்தமம். உங்களுக்கு அச்சம் தரக்கூடிய எண்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது 1 மற்றும் 8. உங்களுக்கு அச்சம் தரக்கூடிய நிறங்கள் பார்த்தீங்கன்னா நீலம் மற்றும் வெள்ளைங்க. இன்றைக்கி வந்து உங்களுக்கு பல விதங்களில் நன்மைகள் நடக்குங்க. தொழில்நிலையும் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக அமையுங்க. கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கும்பொழுது, உங்கள் ராசிக்கு கலத்திர ஸ்தானத்தில் யார் பார்த்தா புதன் பகவான் வீற்றிருக்கிறாருங்க. இதன் காரணமாக என்ன மாதிரின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய தம்பதிகளிட்ட இது வரைக்கும் கொஞ்சம் சலசலப்புகள் பிரச்சனைகள் இருந்தவர்களுக்கு கொஞ்சம் சமாதானமாகக்கூடிய ஒரு தினமாகவும் இருக்குது. இன்றைக்கி அவங்கனால உங்களுக்கு பல விதங்கள் நன்மைகள் கிட்டும் சொல்லலாம். உங்களுடைய அதாவது தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவானும் உபஜய ஸ்தானத்தில் இருக்கிறனால இந்த குறுகிய தூர பயணங்கள் அதிகமாகவே இன்றைக்கி ஏற்படும். அந்த பயணங்களால் உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயம் கிட்டும் சொல்லலாம். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் பார்த்தீங்கன்னா ஐயனாரை வழிபடுவது மிக உத்தமம். உங்களுக்கு அச்சம் தரக்கூடிய நிறங்கள் கருப்பு மற்றும் சாம்பல் நிறம். உங்களுக்கு அச்சம் தரக்கூடிய எண்கள் 5 மற்றும் 6. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்களுக்கு இன்று நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கும்பொழுது, உங்கள் ராசிக்கு தான குடும்ப வாக்குஸ்தானத்தில் குரு பகவான் தொடர்ந்து சஞ்சரித்து கொண்டிருப்பதாலும்
மற்றும் உடைய கலத்திர ஸ்தானத்தில் செவ்வாய் சூரியன் பகவான் இருவரும் இணைந்து செயல்படுவதால் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. உங்களுடைய மனைவியோ அல்லது பிரிந்திருந்தவர்கள் மிகவும் கவனமாக இருக்கணும். உங்களுடைய மனைவியை வந்து மனைவியோ அல்லது கணவனோ அவர்களுடைய மனம் வந்து மாறுவதற்கும் அதிகமான வாய்ப்புகள் இருப்பதனால் இன்று நீங்கள் அவரிடம் போய் சென்று சமாதானம் செய்தீர்கள் என்றால் நிச்சயமாக இணைவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. அதாவது குடும்பம் வந்து கொஞ்சம் சுபிட்சமாக இருக்கும் என்று சொல்லலாம். இன்று வந்து பார்த்திங்கன்னா அதாவது திருமணம் ஆகாத மீனராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு வரன் கிடைப்பதற்கும் இன்று சாத்தியக்கூறுகள் உண்டு. உங்களுடைய கலத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் ஆறாவது இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறனால என்ன மாதிரினா அந்த பார்ட்னர்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க. அவங்களுடைய பார்ட்னர் யாராக இருந்தாலும் கூட்டு தொழிலில் இருக்கவங்களுக்குலாம் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்பட வேண்டிய ஒரு நாள். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அகத்திய சித்தரை மாதார தியானியங்கள் நல்லதையே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் மஞ்சள் மற்றும் சிவப்பு. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 9. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.